வணக்கம் புத்தகம் பேசுகின்ற தலைப்பில் நம்ம புத்தகங்கள் பற்றின ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் ராபர்ட் கியோசாக்கி அவர்கள் எழுதிய பணக்கார தந்தை ஏழை தந்தை இங்கிலீஷில் ரிச் டேட் பூவர் டேட் அப்படின்ற புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான புத்தகம் உலகளவில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாராலும் அப்ரிஷியேட் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான புத்தகமாக இருந்தது ரிச் டேட் டேட் இந்த புத்தகத்தை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க அந்த சாராம்சம் கொஞ்சமும் குறையாமல் நம்மளோட ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கிற மாதிரியான அதில் இருக்கிற அட்டவணைகளாக இருக்கட்டும் அதில் இருக்கிற கோட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப இயல்பாக நம்ம தமிழ் மக்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப இயல்பாக கிடைக்கிது நீங்கள் உண்மையில யாருக்காவது பொருளாதார ரீதியான ஒரு மேம்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வள வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு காலம் ஃபுல்லும் அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணி அவங்களோட பொருளாதார ரீதியான ஒரு அறிவு வளர்க்குறதுக்கு இந்த புக்கு காரணமாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க சில நண்பர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவன் சரியான ஓட்ட கையின்னு சொல்லியிருப்பாங்க சில குடும்பங்கள் ரொம்ப ரிச்சாக இருந்திருப்பாங்க ராஜ குடும்பங்கள் இதெல்லாம் இருந்திருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள் பார்த்தா சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கும் இல்லை வந்து வறுமையில் அவமான தாங்கமாக ஊற விட்டே வெளில போயிருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தா எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க சில பேர் சின்ன சின்ன சேகரித்து ரொம்ப பெரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க இது எல்லாமே எதனோட அடிப்படை அப்படின்னா பொருளாதார அடிப்படை அப்படின்றத தாண்டி பணத்தை பற்றின பயிற்சி அதற்கான செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த புத்தகம் மிக சிறந்த ஒரு கையேடு எதுக்கு அப்படின்னா நாம் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை எங்கே முதலீடு பண்ணணும் அந்த பணம் என்ன செய்யும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரப் ப்ராப்பரான ஒரு பயிற்சி இந்த புத்தகம் மூலம் நமக்கு கிடைக்கும் நிறைய டேர்ம் சொல்லியிருக்காரு நிறைய பயிற்சிகள் சொல்லியிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏழைகள் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள் ஏழைங்க பணத்துக்காக வேலை பார்க்குறாங்க பணக்காரங்க பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றருக்கும் எது படத்தோட டைலாக் மாதிரி இருக்கும் ஆக்சுவல் என்ன சொல்கிறாருன்னா நாம் ரெகுலரான ஒரு ஒர்க்குக்கு போய் சம்பாரிச்சு தான் லைஃப்பை ஓட்டுறோம் ஏழைகளாக இருக்கிறவங்க ஆனால் பணக்காரங்க அந்த பணத்தை ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு அந்த முதலீடுகள் தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க அதுதான் பணத்தோட தன்மை நம்ம வேலை செய்கிறது நம்மளோட டைம் எனர்ஜி நாலேஜ் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கிறோம் ஆனால் பணக்காரர்களோட லாஜிக் என்ன அப்படின்னா அந்த பணத்தை ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு தொடர்ந்து ஒரு வருமானம் ஈட்ட செய்கிறாங்க எப்போது நீங்கள் தூங்கும்போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யுதோ அப்போ தான் நீங்கள் உண்மையான வளர்ச்சி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் கியோசாக்கி சொல்கிறாரு இந்த புத்தகம் ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் கியோசாக்கியோட ஃப்ரெண்ட் கென் அப்படின்னு சொல்லியிருக்காரு கென்னோட அப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் அவரு சின்ன சின்ன பிஸ்னஸ் அங்கங்கெல்லாம் பண்ணி பணம் இருக்காரு வேறஸ் ராபர்ட் கியோசாக்கியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டீச்சராக இருக்கார் அவரால் தொடர்ந்து சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயங்கள்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வரும் அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா அவங்களோட மகிழ்ச்சியை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குறாரு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை எடுத்துக்கிற அளவுக்கு அல்லது அதை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தன்மை இருக்கா அந்தளவுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்கா அப்படின்னா ராபர்ட் கியோசாகியோட வீட்டில் இல்லை ஆனால் கின்னோடப்பா தொடர்ந்து அவரோட டைமோ இதுவோ இல்லைனாலும் அவர் பையனுக்கு கொடுக்குற அளவுக்கான வளர்ச்சி இருக்குது அப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய கொஷின் இருக்கு கென்னோட அப்பா எப்படி வளர்றாரு ஏன் நம்ம அப்பா இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவரோட அப்பா ஏழை தந்தையாகவும் ராபர்ட் கியோஸ் ஆகியோட ஃப்ரெண்ட் கென்னோட அப்பா பணக்கார தந்தையாக உருவகப்படுத்தி அவர்கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறாங்க அப்போது கென்னோட அப்பா ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் ஒரு சில பயிற்சியும் ஒரு சில வேலைகளும் கொடுக்குறாங்க அதன் மூலமாக அவர் கற்றுக்கிட்ட பயிற்சிகள் பத்து வயசுலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாரோ அதை புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்காரு நம்மளோட வாழ்க்கை முறை யோசிச்சு பாருங்களேன் இருபத்தி மூணு தான் ஒருத்தர் பிஜி படிக்கணும் அட்லீஸ்ட் யூஜி படிக்கிற இருபத்தொரு வயசாக இருந்தால் இருபத்தொரு வயசுக்குமே அவனோட காலேஜ் ஃபீஸ் அவனோட தேவையான செலவுகள் எல்லாம் யார் பண்ணால் பேரண்ட்ஸாக பண்ணுறோம் அவர் வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு சேவிங்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது இருபத்தொரு வயசு ஆகுது இருபத்தி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இந்தியன் கான்டெக்ட்ஸில் கல்யாணம் பண்ணியாகன்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்போ முப்பது வயசில் முப்பத்தோரு வயசுல தான் அவன் பணம் ட்ரான்சாக்ஷனே பண்ணுறான் அவன் எங்கே பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணுன்ற அவனை கற்றுக்கிறதுக்கு நாற்பது வயசு ஆகுது பை த டைம் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவனுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுது அதுதான் பொருளாதார சுதந்திரம் அல்ல பொருளாதார கல்வி அப்படின்றத தாண்டி பணத்தை பற்றின ஒரு மதிப்பீடு குழந்தைகளுக்கு இயல்பாகவே வளரணும் இப்போ யூரோப்பியன் மாடல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பதிமூணு வயசுலேருந்து பதினாலு வயசுலேருந்து பசங்க குறைஞ்சபட்சம் ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்றதை போகிற செய்கிறாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் இல்லை ஸ்கூல் ஃபீஸ் இல்லை குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான தேவைகளை பாக்கெட் மணின்றது அவங்களே ஏர்ன் பண்ணுறாங்க அதன் மூலமாக சொசைட்டி பற்றின பணம் பற்றின ஒரு ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் ஆகுது ஆனால் நம்ம இந்தியன் கான்டெக்ட்டில் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது இல்லைங்களா அப்படி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிற புத்தகம் ரிச் டேட் அண்ட் புவர் டேட் நாம் எப்பயாவது என்னடா இது வாழ்க்கை இந்த வேலைய விட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் ஒரு ரிசக்னேஷன் லெட்டராக அதை எழுதணும் அப்படின்னா அந்த தேயத்தில் வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும் இல்லை வந்து குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை அப்பா அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கான கமிட்மெண்ட்ஸ் இல்லை பர்சனலாக ஒரு சேவிங்ஸ் வச்சாதான் தான் லைஃப் வந்து செக்யூராக இருக்கும் அப்புடின்ற நிறைய கமிட்மெண்ட்ஸ் மூலமாக ஒரு வேலை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இல்லை அந்த இருக்கிற பாஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் லைஃபை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த ஜாப்ல வந்து நம்ம வந்து ஒட்டிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து போயிடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்க தேவையில்லை ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி உருவாக்கிக்க வேண்டிய அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கறது புரியுது அதை தான் அடுத்து சொல்ல போகிறேன் மொத்தமாக இந்த புக்கில் வந்து ஒன்பது சாப்டர் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்லேயும் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சின்ன சின்ன சார்ட் மூலமாக உங்களோட வருமானம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒரு சில வழிமுறைகள் மட்டும் நான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் முக்கியமானது நீங்கள் தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய ஒரு ஜாபில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட பார்ட் ஆஃப் மணி தொழில் தொடங்குங்க அதை வச்சு தொழில் தொடங்குங்க செகண்டான விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லை வந்து கவர்மெண்ட் கொடுக்கல பாண்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கூட்டு தொழில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அந்த பணம் உங்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் எப்படி சொல்லலன்னா இப்போது சென்னையில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா வரும்போது சென்னையோட வாடகை குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரமாக இருந்திருக்கும் அப்போது ஒரு லோன் பண்ணி அந்த வீட்டை வந்து வாடகைக்கு போகிறதுக்கு பதிலாக வந்து லோனில் வாங்கியிருந்தார் அப்படின்னா இப்போ வந்து அவரோட மதிப்பு வந்து ஒரு இருபது லட்சம் இருக்கு அப்புடின்னா அட்லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இருக்கும் இப்போ சென்னை விட்டு வெக்கேட் பண்ணுறாரு அப்படின்னா அதை சேல் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டோடு போக முடியும் அப்போது ஃபினான்ஷியல் அறிவு எப்போ வரும் அப்படின்னா அது நம்ம செயல்படும் போது தான் வரும் என்ன பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறேன் இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கறது புரியுது என்ன ரிஸ்க் எடுக்கணும் நிஜ உலகில் சாமர்த்தியசாலிகள் முன்னேறுவதில்லை துணிச்சல்காரர்களை முன்னேறுகிறார்கள்ன்றாங்க நீங்கள் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு லேர்னிங் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியறதுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் இனிஷியேட் பண்ணி தான் சொல்லி சொல்கிறாரு அடிப்படையாகவே உங்கள் குழந்தைகளுக்கு எக்ஸ்பென்சஸ் என்ன லைஃப் ஃபேமிலிக்கு என்ன இன்கம் இருக்கு அதை எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் கற்றுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பண்ணணும் அப்போ தான் அடுத்தவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க அடாப்ட் பண்ணி செயல்படுறதுக்கு அடிப்படை அமையும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு நிலங்கள் வாங்குறீங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறாருன்னா உண்மையாலே பணக்காரர்கள் பணத்தை வந்து தங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதை பொறுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் படம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை வந்து அது வந்து முதலீடு செய்கிறேன்னா அந்த முதலீடு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரிட்டன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சி அடையிறோமா இல்லை செலவுகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு லட்சத்துக்கான ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த லேண்ட் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாள் ஒரு மந்த்துக்கு ரெண்ட்டு கொடுத்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு லைஃப் ஸ்டைல் கிரேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து குறைஞ்சபட்சம் நமக்கான ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கணும் அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதுதான் நம்ம ரிச் ஆகுறோமா இல்லையா அப்படின்றது டிசைட் ஆகுதுன்னு சொல்கிறாரு உங்களுக்கு வர சம்பளத்தை நீங்கள் பேங்க்கில் சேவிங்ஸை மட்டும் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அது வந்து ப்ராஃபிட் தான் ஆனால் கவர்மெண்ட் மூலமாக அதுக்குன்னு ஒரு டேக்ஸ் கட்டும்போது நம்மளோட பணம் நமக்கு மட்டும் வேலை செய்யலை ஆக்சுவலாக கவர்மெண்ட்க்கு நிறைய ஒர்க் பண்ணுது அதன் மூலமாக பேங்க் நிறைய இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்போது உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போது உங்களோட பணம் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான முதலீடு என்னவோ அதை உங்களோட பணம் உங்களுக்கு முழுமையாக எப்படி செயல்படுமோ இல்லை உங்களோட முதலீடு எப்போ உங்களுக்கு முழுமையாக பயன்பெறுமோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி செயல்படுவேன் அப்புடின்னா அதுக்கான பயிற்சிகள் நிறைய இடத்துல நடக்கும் அந்த பயிற்சிகள் கலந்துக்குங்க இந்த மாதிரியான ஃபினான்சியல் பற்றின புத்தகங்கள் படிங்க ஏன்னால் நம்ம யாரோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யாரும் உடனே சொல்லி தருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா அதை எடுத்துக்கிற பக்கம் இருக்கா இல்லை நான் ஏன் சொல்லணுன்ற ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் நாம் உண்மையிலே அதை கற்றுக்கணும் அப்படின்னா இதுமாதிரி பயிற்சி வகுப்புகள் இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணும்போது ஒரு டைம் நமக்கே என்னென்னு சொல்லி பிடிபடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நாம் தொடர்ந்து செய்கிறதுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் கூட வந்து சேரும் ராபர்ட் கியோஸாகி கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு இமேஜினேஷன் மணி அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம பணமாக ஜென்ரேட் பண்ண முடியும் நமக்கு ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்குது நமக்கு ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்றத அந்த புத் அந்த கேம்ஸ் மூலமாக நம்ம திண்டு நம்மளோட தாயம் உள்ளே அந்த தாயம் மாதிரியே தான் இருக்கும் யாருக்கோ வாய்ப்பு இருக்குதுன்னு அது கூட விளையாண்டு பழகுங்க கண்டிப்போ ரொம்ப இருக்க ரொம்ப அவசியமாக அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் ஏன்னால் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு தான் சொல்கிறோம் தன்னோட குழந்தைகள் தன்னோட குழந்தைகளோட தன்னோட பேரன் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் அதுக்கு கண்டிப்பாக பணம்ன்றது ரொம்ப அடிப்படை பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க பணம் இருந்தால் சந்தோஷமாக அப்படின்றது கிடையாது ஆனால் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு சஜஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த புத்தகங்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சுருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றின கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க இந்த புத்தகம் பற்றின ரிவ்யூ உங்கள் நண்பர்களுக்கு ஏற்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த புத்தகங்களும் கீழே டைட்டிலில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து அந்த புத்தகங்களை பற்றி பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ